ஓம் ஹத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன் அருளாளர்களே இன்று நாம் பார்க்க போவது ஷர்வ சாப பாப தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்குண்டான கணபதியின் மூல மந்திர ஜபம் இது மிகவும் பலம் பொருந்திய மந்திரம் எல்லா விதமான தோஷங்களும் பாபங்களும் சாபங்களும் இது நாள் வரையில் எண்ணம் சொல் செயலால் செய்த சகலவித குற்றங்களால் வந்த அனைத்து விதமான சாப பாப தோஷங்களையும் நீக்கக்கூடிய மகாகணபதியின் மந்திரம் மந்திரத்தை மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜபம் செய்தாக அது சித்தியாகாது அதை எப்படி ஜபம் செய்யணும் என்னைக்கு ஜபம் செய்யணும் எவ்வளவு தர ஜபம் செய்யணும்னு அந்த முழு விவரங்களை அறிந்து கொண்டு செய்யணும் எனக்கு கிடைச்சிடுச்சு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுவும் ஆதிமூல கணநாதர் கணபதி அப்படின்னு சொல்லும் போது அவர்தான் ஆதி தெய்வம் அந்த ஆதி தெய்வத்தின் துணை இல்லாமல் எந்த விதமான காரியங்களை துவங்குவதும் பலனை தராது இப்போ அந்த ஆதிமூல கணநாதரே பாப தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையிலிருந்து அருளாக செயல்படக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் இந்த மந்திரத்தை சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் கணபதியின் ஆலயத்தில் இருந்து தான் ஜபம் செய்ய வேண்டும் குறிப்பாக கணபதியே மூலஸ்தானத்தில் கர்ப்பஸ்தானத்தில் மூலவராக இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஜபம் செய்வது மிக சிறப்பு அதிலேயும் செதலபதி என்ற இடத்திலே விநாயகப் பெருமான் மானிட முக அமைப்பை கொண்டு அருளாட்சி புரிகின்றார் அது தடத்தில் இதை துவங்குவது சிறப்பு அப்படி அதை செல்லக்கூடிய நிலையில் இல்லாதவர்கள் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற கணபதியின் பிரசித்தி பெற்ற ஆலயத்திற்கு சென்று ஜெபம் செய்யலாம் மேலும் சிவனுடைய ஆலயங்களில் இருக்கின்ற கணபதிக்கு முன்பாக அமர்ந்து ஜெபம் செய்யலாம் குறிப்பாக ஜபம் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு பார்க்கும்போது சங்கடகர சதுர்த்தி அன்று இதை கணபதியின் ஆலயத்தில் அமர்ந்து வடதிசை நோக்கி ஜபம் செய்வது சிறப்பு அன்று கணபதிக்கு பூஜைக்கு தேவையான சுபப்பொருட்களையோ அபிஷேக ஆராதனை அர்ச்சனைக்கு தேவையான சுபப்பொருட்களையோ பொருட்களையோ அழித்துவிட்டு கணபதியின் திருவடி முன்பாக அமர்ந்து இதை ஜபம் செய்வது மிக சிறப்பு ஸ்படிகமாலை உகந்தது நூற்றி நூற்றி எட்டு தடவை கணபதியின் ஆலயத்தில் அமர்ந்து இதை ஜபம் செய்துவிட வேண்டும் பிறகு இல்லம் அதில் அமர்ந்து ஜபம் செய்யலாம் அந்த இல்லம் அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய சொந்த வீடாக இருக்கணும் அது வாடகை வீடாக இருந்தால் நீங்கள் ஜபிக்கிற அந்த ஜபத்தினுடைய பலம் பாதி அந்த இடத்தின் உரிமையாளருக்கு சென்றுடும் அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஆலயத்திலேயே அமர்ந்து ஜபிக்கலாம் அல்லது குகைகள் மலையுச்சி மலையூட்டியில் ஏதாவது ஆலயங்கள் இருக்கின்ற பகுதி அல்லது சித்தர்களுடைய சமாதி பீடங்கள் இது தடத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது ஆற்றங்கரையோரம் கடற்கரை பிரதேசங்கள் இது தடங்கள் எல்லாம் சென்று ஜபம் செய்கின்ற பொழுது அருள் உள்ளமை பெருகும் குறிப்பா புதுவை யூனியன் பிரதேசத்தில் ஒரு அருள் சக்தி புருந்திய விநாயக பெருமான் இருக்கிறார் மணக்கோள விநாயகர் மகான் அகத்திய மகரிஷி தன் கரத்தால் பிரதிஷ்டை செய்த விநாயக பெருமான் அது தடத்திலும் அமர்ந்து ஜபம் செய்து விட்டு வருவது மிக அருள் பொருந்திய ஒரு நிலையை இது உண்டாக்கி கொடுக்கும் இந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித கணபதே சர்வதோஷம் நிவாரய நிவாரய ஹும்பட் நிவாரையும் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை உருவேற்ற வேண்டும் தினமும் நூற்றி எட்டு வீதம் ஒரு லட்சம் தடவை உருவேற்ற வேண்டும் இந்த கணபதியினுடைய உபாசனைக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அதை முறையாக தெரிந்து கொண்டு இன்னும் சில அருள் நிறைந்த புத்தகங்களையோ இல்லை கணபதி வழிபாட்டுக்கு என்ன பூஜை புனஸ்கார யம நியம நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அதை இன்னும் பலமாக அறிந்து கொண்டு இதை செயலாக்கப்படுத்துகின்ற பொழுது அற்புதமான பலன்களை இது வாரி வழங்கும் ஆக ஒரு மனிதன் அறிந்தோ அறியாமலோ எண்ணம் சொல் இவற்றால் பெற்ற சர்வ சாப பாப தோஷங்களை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய அருள் பொருந்திய மந்திரம் இது இதை செபித்து அனைத்து சாப பாப தோஷங்களிலிருந்தும் விமோச்சனம் பெற்று சகல சௌபாக்கியங்களையும் முறையாக பெற்று முக்தி பேரையும் பெறுவதற்காக இதை யாம் வெளிப்படையாக உபதேசிக்கின்றோம் நன்றி ஓம் அகதீசாய் நம